ஹாய் ஹண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுபேஸ் பை ஜோன் இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மள்கிட்ட காமனா கேட்டது இது வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க அடுத்த ரீசெண்டாக ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போது லாஸ்ட்டாக டூ மந்த்ஸுக்கு முன்னாடி டூ டேஸுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அப்போ இத்தனை பேர் கேட்குறாங்களே நம்ம இதுக்கான வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உடைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புறாக்கள் வளர்க்குறது மூலமாக இந்த புறாக்களில் இருந்து நம்ம வளர்க்குற நமக்கு வந்து ஏதாச்சும் நோய் தாக்கம் வருமா அதாவது புறாக்கள் இருந்து ம மனிதர்களுக்கு வந்து ஏதாச்சும் நோய் தாக்கம் வருமா அது பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் வந்து கவனம் கேட்ட ஒரு கேள்வியாக இருந்ததால் இந்த வீடியோ நான் போடுறேன் இப்போ இந்த புறாக்களில் இருந்து ஹியூமனுக்கு டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நோய்கள் வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கூடை வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அதாவது ப்ராப்பராக வந்து வெண்டிலேஷன் இல்லாமல் இருக்கிறது கூண்டில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்டேக் ஆகிற ஏர் வந்து கரெக்டாக வந்து வெளியே அவுட் ஆகாமல் உள்ளே இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களுக்கு உடம்புல இருக்கிற ஒரு விதமான அந்த டஸ்ட்டு இல்லைனா வந்து ஒரு பொடி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த சின்ன ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாச துவாரத்தை வந்து தாக்கும் நம்ம வந்து உள்ளே போகும்போது நம்ம அதிகமாக அந்த புறாக்கள் கூண்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவாச துவாரத்தை தாக்கி அது மூலமாக நமக்கு வீசிங்கு ஹாஸ்ட்மா அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் அனுபவபூர்வமாக வந்து பார்த்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வெளியே நிற்கும் போது உங்களுக்கு ஓ நல்லாயிருக்கும் புறா குண்டுக்குள்ளே போய் நம்ம அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக இருந்துட்டிங்க உள்ள அப்படின்னா நிறைய பேர் சடனாக வந்து வீசிங் வந்துடும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடனே வந்து சளி வந்து நம்ம வந்து அந் அதாவது ரன்னிங் நோஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ஸ்கின்லெலாம் அரிப்பு வந்துருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி கால் ஊறல் கை ஊறல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுங்களில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டெலாம் ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம கூட வந்து நீட் க்ளீனாக வச்சுருக்கோம் வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்குது கரெக்டாக வந்து ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கம் இருக்காது இது யாரெல்லாம் அதிகமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க யாரெல்லாம் வந்து கம்மியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கேஜோட சிஸ்டம் பாருங்கள் காற்று உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏர் சர்க்குலேஷனும் ஏர் அந்த வென்டிலேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் இதில் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளே வந்து அந்த அதிகமாக வந்து உங்களுக்கு டஸ்ட்டு இருந்தால்தான் அந்த டஸ்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஏறாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால தான் நிறைய பேர் புறா கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்டில் யார் வந்து கரெக்டாக உள்ளே இருந்து வெளியே போகணும் உள்ளே போகிற காற்று வந்து வெளியூகிற வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் ஓகே இதே வந்து ஒரு பத்துக்கு பத்து அஞ்சுக்கு ரூமுக்குள்ளே போய் நீங்கள் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூக்குக்குள்ளே பொடி ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஊர் எல்லாம் மூக்குக்குள்ளே பொடி ஏறி அந்த வயசானவங்களாம் போய் கேட்டிங்கன்னா புறாவோடைய இதில் வந்து நம்ம அதிகமாக நிற்கா மூக்கில் பொடி ஏறிச்சுன்னா உனக்கு தூங்க முடியாது நைட்டு ஃபுல்லாக உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து அதே வந்து உனக்கு வந்து இந்த வீசிங் மாதிரி இருக்கும் அலர்ஜி ஆகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா புறா கூட்டுக்குள்ளே போகும்போது மாஸ்க்கு போடுங்க இதே நம்ம வெளியே நிற்கிறோம் புறாக்களை வெளியே திறந்துவிட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போல்லாம் தேவையில்லை கூட்டுக்குள்ளே போகும்போது மட்டும் வந்து நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களை கரெக்டாக வந்து ஒரு டேஸ் ஒன்ஸ் வந்து இல்லை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூட்டாக்ஸோ இல்லைன்னா கோர்ஸ் சொல்லிங்கன்னா கூண்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி புறாக்களே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த தெல்லு அந்த பேன் எதுவுமே இல்லாமல் இருந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து உங்களுடைய ஒரு கடமையாக இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகலாம் சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் இதனாலே புறா வந்து நிறைய பேர் வந்து விட்டுருப்பாங்க நிறைய நண்பர்கள் வந்து பட் நான் நேற்றை கூட ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க கூட சொன்ன ஒரே வார்த்தை ஒரு ஏழு ஜோடி புறா போட்டிருந்தார் ஏழு ஜோடி புறாவை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ கேட்கும்போது அவங்க சொன்ன காரணம் தான் இது பொடி ஏறிச்சுடா அவங்களுக்குள்ள இதுக்கு மேலே இருந்தால் செட் ஆகாது நம்ம டாக்டர் சொன்னாங்க இதோட நீங்கள் செட் ஆகாது நமக்கு நீங்கள் என்னைக்கு புறா வர்த்திக்கிறீங்களோ அன்னி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி மெயின்டெனன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்மளால எல்லாமே பண்ண முடியும் இதை அதால் நிறைய நண்பர்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுறீங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம கரெக்டான கேர் சிஸ்டம் வாங்கிங்க உங்களுக்கு வெண்டிலேஷன் நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி எப்பயுமே மெயின்டைன் பண்ணுங்கள் கூண்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது மாஸ்க் போடுங்க பறத்தும் போது நம்ம புறாக்களை வெளியே வச்சு ஃபீட் பண்ணும் போதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட்டு வந்து லங்ஸ்க்குள்ளேயே நம்ம சுவாஸ்தோரத்துலையும் தாக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இரிட்டேஷன்ஸ் எல்லாமே ஏற்படுத்தும் இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாம் பார்க்கலாம் ஸோ எல்லாேருமே வந்து பக்குவமாக வந்து புறாக்களை வந்து வளங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெயில் கொஞ்சம் போர்டை வந்து பிரித்து போட்டிருக்கேன் இது நம்ம ஆஸ்திரேலியன் மெயில் உங்களுக்கு தெரியும் அது நம்ம தூக்கா சாணு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது நம்ம கீரி தலையாட்டில் ரெடி அந்த ஃபஸ்ட்டு பட்டா இது ஒரு கிறிஸ்லு ஹோமரு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு கீரி மெயிலு அது நம்ம தாமரை மெயிலு அங்கே நிற்கிறது ஸோ இது ஒரு மெயிலுக்குள்ள பார்ட்டிசன் இந்த மாதிரி ஃபீமேலுக்கு தனியாக வச்சிருக்கேன் நான் ப்ரீடிங் ஸ்டாவுக்கு தனி தனியாக வச்சுருக்கேன் நான் ஃபியூச்சர் வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து இந்த மாதிரி அடி போடுவேன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கா இந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற புறாக்கள் தான் போடணும் இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு புறாக்கள் போட்டுக்கலாம் அந்த இடத்துக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது நாலுக்கு நாலுக்கு நாலு வச்சு டிசைன் பண்ணது அவ்வளோதான் போட முடியாது அதுக்கு மேலே போடக்கூடாது இது கீழே வந்து வேஸ்ட்டு போகிற மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு போது நமக்கு இந்த மாதிரி அடித்து கொடுத்துட்டாங்க கடையில் அப்போ நம்ம அதுக்கப்புறம் பெருசாகணும் இது பண்ணிக்கலாம் நம்ம ஃபியூச்சரில் வந்து எல்லாம் ரெடி பண்ணணும் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெஸ்னஸ்டி வீடியோவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம் இப்போ அந்த கன்ஃபியூஷன்ஸ் தீர்ந்துருக்கும் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்றத வந்து நம்புறேன் நம்ம அடுத்தடுத்து வீடியோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்ஸ் வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ் பை